சொல்லுகாதே கடைகளை பார்த்து ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரமாண்ட தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் வலிமை வரும் பிப்ரவரி 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 300 ஆண்டுகள் பழமையான கடற்கண்ணி வடிவில் கிடைத்துள்ள மம்மியை ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வர்றாங்க. மம்மிகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாதுகாக்கப்பட்ட உயிரினத்தின் சடலத்தை குறிக்கும். இயற்கையாகவே சில வேதிப்பொருட்களை கொண்டும் கடும் குளிராலும் இறந்த உயிரினத்தின் சடலம் பாதுகாக்கப்படுவது உண்டு. அவ்வாறு காலத்தால் அழியாத மனித மம்மிகளையும் விலங்குகளின் மம்மிகளையும் உலகமெங்கும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில் ஜப்பானின் பசிபிக் கடலில் சிகோகு என்ற தீவின் அருகே ஒரு மம்மி கிடைச்சுள்ளது. இது பார்ப்பதற்கு கடல் கன்னி போலவே இருக்குது. வெறும் 12 இன்ச் மட்டுமே நீளமாக உள்ளது. இது 1736 முதல் 1741 காலத்தில் ஜப்பானின் சிகோகு பகுதியில் வாழ்ந்த உயிரினமாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. அந்த மம்மி கைப்பற்றப்பட்ட போது அசோகிசி நகரத்தில் உள்ள கோயிலில் இருந்திருக்கு. ஜப்பானின் அசாகி ஷிம்புன் என்ற செய்தித்தாள் அளித்த தகவல் படி கைப்பற்றப்பட்டுள்ள மம்மி பசிபிக் கடலில் மீனவர்கள் மீன் பிடிக்கையில் கிடைத்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மம்மியை கைப்பற்றிய மீனவர்கள் அதை தங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பின்னர் அதை கோயிலில் வச்சிருக்காங்க. இந்த மம்மிக்கு கூர்மையான பற்கள் காணப்படுது. முகமும் அச்சம் அளிக்கிற வகையில் இருக்கு. 2 கைகள் இருக்கு. தலையில முடி, புருவம், கண்கள் ஆகியவை இருக்கு. இப்படி அதன் மேற்பகுதி மனிதனின் முக அமைப்போட ஒத்து காணப்படுது. ஆனால் கீழ்ப்பகுதியோ மீன்களுக்கு இருப்பது போல இருக்கு. குறிப்பாக கீழ்ப்பகுதியில் மீன்களைப் போல செதில்கள் மற்றும் வால் போன்ற குறுகிய முனை காணப்படுது. சுருக்கமாக சொல்ல போனால் கடற்கண்ணியை போல காணப்படுது. இது குறித்து ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் சிடி ஸ்கேன் மூலம் ஆய்வு செஞ்சு வர்றாங்க. இது குறித்து ஓகாமையா நாட்டுப்புற கழகத்தைச் சேர்ந்த கினோஷிதா கூறுகையில், ஜப்பானை சேர்ந்த கடற்கண்ணிகளுக்கு அழியா தன்மை உள்ளது. இதனால அதன் இறைச்சியை சாப்பிடுபவர்களுக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுபோல் ஒரு பெண் கடற்கண்ணியின் மாமிசத்தை சாப்பிட்டு 800 ஆண்டுகள் வரை வாழ்ந்து வந்தார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூரின் பிரமாண்ட தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் வலிமை வரும் பிப்ரவரி 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.